உங்ககிட்ட இப்போ வந்து யாராச்சும் இந்த உலகத்திலே ரிச்சஸ்ட் பர்சன் யாருன்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இலான் மஸ்க்னு சொல்லுவீங்க, அப்படி இல்லைனா ஜெஃப் பெசோஸ்னு சொல்லுவீங்க. இவங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி வந்துகிட்டே இருக்காங்க. ஆனால் இவங்க கிட்டே இருக்கிற பணத்தோட டபுளாக ஹிஸ்ட்ரியில் ஒரு மன்னர்கிட்ட இருந்திருக்கு. சுமார் 200 வருஷத்துக்கு முன்னாடி ஆப்பிரிக்காவில் ஒரு மிகப்பெரிய நிலப்பரப்பை ஆண்டுகிட்டு இருந்த மான்சா மூசான்ற ஒரு மன்னர் தான் அந்த காலத்தில் இருந்ததுலேயே உலகத்திலேயே ரிச்சஸ்ட் பர்சன். அவர்கிட்ட எவ்வளோ தங்கம் இருந்துச்சுன்னா இன்னி வரைக்குமே அதை மெஷர் பண்ண முடியாத அளவுக்கு அவர்கிட்ட தங்கம் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. கேஜிஎஃப்ல ராக்கி பாய் கிட்ட இருக்கிற தங்கம் மாதிரி இவர்கிட்ட உலகத்தில் யார்கிட்டுமே இல்லாத அளவுக்கு தங்கம் இருந்துச்சு. அண்ட் இவருடைய நெட்ஒர்க் என்னன்னு இன்னி வரைக்குமே கண்டுபிடிக்க முடியல. இவ்வளோ செல்வமாக இருக்கிற ஒரு நபர் காசை செலவு பண்ணிக்கிட்டு அரண்மனையில் உட்காந்து அரட்டை அடிச்சுட்டு இருப்பாங்கன்னு நினைப்பீங்க, ஆனால் அதுதான் கிடையாது. மான்சா மூசா நிறைய ட்ராவல் பண்ண விரும்பினார். அண்ட் நினைக்கிறது மட்டும் இல்லாமல் ட்ராவல் பண்ணவும் ஆரம்பிச்சார். அண்ட் நினைச்சு பாருங்க, இந்த உலகத்திலேயே இவ்வளோ செல்வம் இருக்கிற ஒரு நபர் ட்ராவல் பண்ணார்னா என்ன ஆகும்னு. அதே மாதிரி மான்சா மூசா வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு 1000 ஒட்டகங்கள் அண்ட் அந்த கேமல்ஸை கூட ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கோல்டால் கவர் பண்ணாங்க. ஏன்னா அவங்க கிட்ட அவ்வளோ கோல்டு இருக்கு. அண்ட் அந்த ஒட்டகத்தை ஓட்டுறவங்க அண்ட் அந்த ஒட்டகத்தை பார்த்துக்கிறதுக்காக டாக்டர்ஸ், மான்சா மூசாவை என்டர்டெயின் பண்ணுறதுக்காக டான்சர்ஸ்ன்னு ஒரு மிகப்பெரிய படையை திரட்டிக்கிட்டு அந்த ட்ரிப்புக்காக போறாரு. அண்ட் இவ்வளோ பெரிய மன்னர் இவ்வளோ தங்கத்தை எடுத்துக்கிட்டு உலகத்தை சுத்தி பார்க்க போறாருன்னு சொன்ன உடனே அந்த தங்கத்தை எடுக்கிறதுக்காக யாரும் முயற்சி பண்ணலையான்னு கேட்டீங்கன்னா பண்ணல. ஏன்னா அதுக்கான தேவை கூட இல்லை. ஏன்னா மான்சா மூசான்றவர் ரொம்பவே ஒரு நல்ல குணம் படைச்சவங்கன்னு சொல்றாங்க. அவர் கண்ணு முன்னாடி யாராவது கஷ்டப்படுறதையோ இல்லை காசு இல்லாம கஷ்டப்படுறதையோ பார்த்தாருன்னா அவங்களுக்கு தங்கத்தை வாரி வாரி இறக்கி கொடுப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்களுடைய படை அதாவது ஒட்டகம் இதெல்லாம் சேர்த்து எவ்வளோ பெருசாக இருந்துச்சுன்னா ஒரு நாட்டுக்குள்ள மொதல் ஒட்டகம் கால் எடுத்து வச்சுச்சுன்னா கடைசி ஒட்டகம் அந்த நாட்டை கடந்து போகிறதுக்கு 3 எடுத்துக்கோன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா நினச்சி பாருங்க எவ்வளோ பெரிய படையை கூட்டிகிட்டு போயிருப்பாங்கன்னு. அண்ட் இன்னும் சொல்லப்போனால் இவங்க போகிற இடம்லாம் மண்ணிலேயே தங்கம் கொட்டி கிடக்கும்னு சொல்லுவாங்க. அண்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மன்னர் ரொம்பவே நல்லவர். எந்த அளவுக்கு நல்லவர்னா இவங்களுடைய சொந்த நாட்டில் அதாவது இந்த மன்னர் ஆட்சி செய்கிற நாட்டில் எல்லாருக்குமே படிப்பு சாப்பாடுன்றது குறைய வைக்க மாட்டார். இன்னும் சொல்லப்போனால் அடுத்த நாட்டுக்கு போர் தொடுத்து போகும்போது அந்த நாட்டு மக்கள் அந்த மன்னரை கூட எதிர்த்து மான்சா மூசாவோட ஆட்சி கீழே வந்துருவாங்களாம். அந்த அளவுக்கு இவர் ரொம்பவே நல்லவர். அண்ட் இவ்வளோ தங்கமோ பணமோ இவருக்கு எப்படி வந்துச்சுன்னா இவர் மன்னர் ஆனதுக்கு அப்புறம் தன் நாட்டில் எது அதிகமா இருக்குன்னு பார்த்தார். தன் நாட்டில் உப்பு அதிகமா இருக்குன்னு கண்டுபிடிச்சார். அண்ட் அந்த உப்பை வணிகம் செய்ய ஆரம்பிச்சார். கேஜிஎஃப்ல எப்படி மைனிங் செஞ்சு தங்கத்தை எல்லாம் வெளியே எடுப்பாங்களோ அதே மாதிரி இவங்க நாட்டிலையும் கோல்டு மைன்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறாரு. அண்ட் அந்த தங்கத்தை எல்லாம் சுரண்டி எடுக்கணும்னு முடிவு பண்றாரு. அண்ட் அந்த தங்கத்தை எல்லாம் எடுத்துதான் இவ்வளோ தங்கத்தை குமிச்சு வச்சிருக்காரு. அண்ட் இவருக்கு கிட்ட இருக்கிற தங்கம் பணம் இதெல்லாம் சேர்த்து எவ்வளோ இருக்குன்னு ப்ரெடிக்ட் பண்ணாங்க. $400 billion இவர்கிட்ட இருக்குன்னு ப்ரெடிக்ட் பண்ணாங்க. அது எவ்வளோனா இந்தியன் ருபீஸ்க்கு கன்வெர்ட் பண்ணீங்கன்னா வெல் அது எவ்வளோன்னு என் வாயில கூட வரல, நான் ஸ்கிரீன்ல போடுறேன், அதை நீங்களா புரிஞ்சுக்கிட்டா சரி. இதை பார்த்த உடனே எனக்கு எந்திரன் படத்துல என்னாச்சு சார் தலை சுத்துதோ அப்படின்னு தான் தோணுச்சு. இவருடைய மரணம் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா இவர் கடைசி வரைக்கும் வசதியாக வாழ்ந்து வசதியாக என்ஜாய் பண்ணி இயற்கை மரணம் தான் அடைஞ்சார். நினச்சி பாருங்கள், நம்ம இன்னைக்கு இலான் மஸ்க், ஜெஃப் பெசோஸ், பில்கேட்ஸ்னு இந்த உலகத்திலேயே அதிகமாக காசு வச்சிருக்கிற நபர்களை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம நினச்சி கூட பார்க்காத அளவுக்கு தங்கமும் பணமும் ஒரு மன்னர்கிட்ட இருந்திருக்கு. எனக்கு இவருடைய ஸ்டோரி படிக்கும்போது கண்டிப்பாக ஞாபகம் வந்தது கேஜிஎஃப் படம் தான். அண்ட் உங்ககிட்ட இவ்வளோ பணம் இருந்தால் என்ன பண்ணுவீங்க? அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் The name is Mr. ID. Bye.